மற்றுமொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, 12,000 முன்னாள் புலிகளை மீண்டும் கைது செய்ய வேண்டும், சர்வதேச நீதிபதிகளை ஏற்க முடியாது என்கின்றார் சம்பிக்கை என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமானால், சர்வதேச நீதிபதிகளை அனுமதிக்க அரசாங்கம் தயாராக இல்லை, சர்வதேச நீதிபதிகளை அனுமதித்து தமிழ் மக்களின் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என தமிழர் தரப்பு எதிர்பார்க்கிறது என்றால் அது தமிழீழத்தை தர வேண்டும் என்று கோருவதற்கு சமமாகும் என்று அமைச்சர் சம்பிக்கை ரணவக்க தெரிவித்துள்ளான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை இன்னொரு செய்தியாக, சைட்டம் தனியார் மருத்துவ கல்லூரியின் பட்டங்கள் சட்ட ரீதியானவை, மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு, பட்டதாரிகளை வைத்திய சபையின் பதிவு செய்யவும் உத்தரவு என்ற செய்தி மறுமொரு செய்தியாக காணப்படுகிறது. இதேபோல வீரகேசரி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்திகளாக, நிலை பேறு அபிவிருத்தி சட்டம் மூலத்தை நிராகரித்தது வடமாகாண சபை, அதிகாரத்தை பறிக்கும் முயற்சி என விசனம் என்ற செய்தி காணப்படுகிறது. சுமந்திரன் விவகாரம் வெறும் கட்டுக்கதை என்ற செய்தியும் காணப்படுகிறது. சோதனருக்கு வந்த சோதனை என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனவரி 26 உயிரிழந்து விடுவார் என ஆருடம் கூறிய ஜோதிடரான விஜித ரோகண விஜிதமணி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக, மைத்திரியுடன் உள்ளவர்கள் மகிந்தவை ஒதுக்கியதற்கு மகிந்தவே காரணம், சர்வதேச அழுத்தத்திலிருந்து விடுபடவே முன்கூட்டியே தேர்தலை நடத்தினார் என்கின்றார் SP என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக, மாணவர்கள் ஆர்ப்பாட்டம், ரணிலின் கொடும்பாவியும் எரிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. சுகாதார அமைச்சர் ஏன் பரிந்துரைகளை முன்வைக்கவில்லை, வைத்திய அதிகாரிகள் சங்கம் கேள்வி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்று வழியாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான புகைப்படமாக, மாலபே சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் புறக்கோட்டையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கொடும்பாவி எரித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்று வழியாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக் கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கோம், போராட்டம் தொடரும் என பல்கலை மாணவர்கள் சூளுரை என்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக, ஜனாதிபதி இன்று மட்டு விஜயம் என்ற செய்தியும், தீர்ப்புக்கு சைட்டம் வரவேற்பு என்ற செய்தியும், சுமந்திரன் கொலை முயற்சி, மன்னாரில் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதேவேளை இன்னொரு செய்தியாக, வடக்கில் கன்சியூலர் அலுவலகம் இருப்பது நாட்டுக்கு பெரும் ஆபத்து என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது வடக்கில் அமைக்கப்பட்ட வெளிவிகார அமைச்சின் கன்சியூலர் வெளிவிகார அலுவலகம் மரபுகளுக்கு முரணென சுட்டிக்காட்டும் ஒருங்கிணைந்த எதிர்கட்சி, வடக்கில் அமைக்கப்பட்ட கன்சியூலர் அலுவலகம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இலங்கை படைகளுக்கு ஜெயா நிறுத்திய பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்க முயற்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையில் மீண்டும் புலிகளின் திட்டங்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கடவுளாக மாறிய மகிந்த என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக, இலங்கையில் இந்தியாவுக்கு எதிராக எதுவும் இடம்பெறாது என்ற செய்தியும் காணப்படுகிறது. சர்வதேச நீதிபதிகள் தலைமையில் போர்க்குற்ற விசாரணை அவசியம், தமிழக கட்சிகள் வலியுறுத்தல் என்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, மைத்திரிக்கு மரண திகதி குறித்த ஜோதிடர் கைது என்ற செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்னும் 10 மாதங்களுக்குள் மரணிப்பது உறுதி என்று ஆருடம் கூறியிருந்த சர்ச்சைக்குரிய ஜோதிடரான விஜித ரோகண விஜிதமணி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று மாலை கைது செய்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இலங்கையின் இறையாண்மையில் தலையீடு செய்யாதீர், அமெரிக்க தூதுவர் மீது பாய்கிறது மகிந்தாணி என்ற செய்தி கடமடப்பட செய்தியாக சுடரொளி பத்திரிகையில் காணப்படுகிறது. இருமொரு செய்தியாக, வயல் வழியல் குடும்பஸ்தரின் சடல மீட்பு என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது வவுனியா கனகராஜன் குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சின்னடம்பன் கிராமத்தில் வயல் வழியிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நில விடுவிப்பை இழுத்தடிக்கிறது ராணுவம் என்ற செய்தி காணப்படுகிறது. சர்வதேச ரீதியில் மீண்டும் புலிகள், நான் தெரிவிக்கவில்லை, கூட்டமைப்பே கூறுகின்றது என்கிறது மகிந்தாணி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை படையினருக்கு தமிழகத்தில் மீண்டும் பயிற்சி, டெல்லியில் மத்திய அரசுடன் கடற்படை தளபதி பேச்சாம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. பூசாவில் உண்ணாவிரத போராட்டம், தமிழ் அரசியல் கைதி வைத்தியசாலையில் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினகரன் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, சைட்டம் மாலபே தனியார் மருத்துவ கல்லூரி மருத்துவ பட்டம் வழங்க சட்டப்பூர்வ அங்கீகாரம், மேன்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி தினகரன் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக காணப்படுகிறது. தினகரன் பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக, கடும் முடிவுகளை எடுக்க மருத்துவ அதிகாரிகள் நாளை விசேட கூட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது.
இன்னொரு செய்தியாக பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நியாயத்தையே தட்டி கேட்டார், முரணாக செயற்படவில்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது. டெங்கு ஒழிப்புக்கு புதிய செயற்திட்டம், ஒத்துழைப்பு வழங்க ஜனாதிபதி அழைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. சுமந்திரன் கொலை முயற்சிக்கு சார்பு அரசியல் முன்னெடுப்பே காரணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தனியார் பல்கலைக்கழகங்கள் நாட்டிற்கு அவசியம் தேவை என கலகொட அத்தி ஞானசரிதர் கூறியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கு ட்ரேன் கமராக்கள் இயக்க பயிற்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய தினகரன் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து இலங்கையிலிருந்து வழியாகும் முஸ்லிம் பத்திரிகையான நவமணி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். நவமணி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி கூட்டு தொடரும், பிளவுகளுக்கு இடமளியும், அமைச்சரவையில் ஜனாதிபதி என்ற செய்தி நவமணி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, அமெரிக்காவில் தொடரும் அதிரடி, டிரம்பின் உத்தரவை ஏற்க மறுத்து தலைமை நீதிபதி பதவி நீக்கம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக, டெங்கு ஒழிப்புக்கு புதுவகை திட்டம் அடுத்த வாரம் முதல் அமுல் என்ற செய்தி காணப்படுகிறது. அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளில் எந்த ஒரு பிரஜைக்கும் பாரபட்சம் கூடாது, ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் தீர்மானம் என்ற செய்தி காணப்படுகிறது. நாமல் உள்ளிட்ட ஐவரின் கணக்குகளை பரிசீலிக்க நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. டிரம்பின் வலிவுகார கொள்கையால் இலங்கைக்கு பல்வேறு சாதகங்கள், அரசியல் ஆய்வாளர் ஜஹான் பெரேரா என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் நவமணி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, பிஸ்வால் சம்பந்த ஆகியோர் அமெரிக்கா பதவிகளிலிருந்து அகற்றுவது ஸ்ரீலங்கா அரசின் முகத்திற்கு விழுந்த அடி என்ற செய்தி முன்பக பிரதான செய்தியாக காணப்படுகிறது. ஜேபிபி சைட்டம் தீர்ப்பிற்கு எதிராக மேன்முறையீடு செய்ய தீர்மானம் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. அயர்லாந்தின் சொத்துக்களா, எஃபி கேள்விகளுக்கு பதிலளிக்க மாட்டோம் என்கிறார் அன்றகுமார திசநாயக் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வழியாகிய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் பிஸ்வாலை பதவி நீக்கினார் என்ற செய்தி முன்பக்க பிரதான செய்தியாக காணப்படுகிறது. சுகாதார அமைச்சர் பொறுப்பு கூறும் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறார் என மருத்துவ பீடம் குற்றச்சாட்டு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக லங்காதீப பத்திரிகை தாங்கி வந்துள்ளது. இவைதான் இன்று வழியாகிய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வழியாக மூணுமொழி பத்திரிகைகளை தரும் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.